நமஸ்காரம். இந்த கிருதி மாலா விபூஷணம் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசனோட கடைசி எபிசோடில் இருக்கோம். 15 வாரத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கிறச்சே இந்த கிருதியை பற்றி பேச போகிறோம், ராகத்தை பற்றி பேச போகிறோம், ஒரு புதுவித எஃபர்ட்டாக இருக்க போகுதுன்னு நினச்சி தான் ஆரம்பித்தோம். அதுக்கு எப்படி சப்போர்ட் இருக்குமோ அந்த மாதிரிலாம் யோசித்தோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய பல கமெண்ட்ஸ் உங்ககிட்டயும் கிடச்சிது. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இந்த சீரீஸ் ஆரம்பித்தது சுப்பராம தீக்ஷிதரோட கீர்த்தனத்தோட, நமாமி விக்ன விநாயகா அந்த கீர்த்தனத்தில் ஆரம்பித்தோம். அதுலேருந்து பல பாகேக்காரோட சாகித்யங்களாக பார்த்துனே வந்தோம். வெங்கட்ரமண பாகவதர் பார்த்தோம், தஞ்சை நாள்வது பார்த்தோம், சுவாகித்ய நாள்வது பார்த்தோம், கோட்டீஸ்வர ஐயர் பார்த்தோம், இப்படி இது தவிர சுவாமிகள் தீக்ஷிதர் எல்லாத்தையும் பார்த்துன்னு வரோம். இந்த முடிக்க போகிற கடைசி எபிசோடும் திரும்பவும் சுப்பராம தீக்ஷிதரோட சாகித்யத்தோடய முடிக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆரம்பித்தது அவர் டியூன் பண்ண ஒரு சாகித்யம், எழுதினது கிருஷ்ணசாமி ஐயான்றவர் அவரோட கவிதைக்கு டியூன் பண்ணியிருக்கார். முடிக்க போகிறது அவரே எழுதி அவரே மெட்டமைச்ச ஒரு வர்ணத்தோட. இந்த வர்ணத்தை ரொம்ப அதிகம் பாடி பிரபலப்படுத்தியது அப்படின்னா அவர் முசிறி ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர். அவரோட ரெக்கார்டிங் தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது. இது சொன்ன உடனே சுப்பராம தீக்ஷிதர் சாகித்யம் முசிறி அவர் பாடினது அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. எந்தனினே அந்த வர்ணம் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வர்ணமானது திருவாரூர் ஸ்ரீ தியாகேஷ பெருமான் அவரை பற்றி பண்ணப்பட்ட ஒரு வர்ணம். சுப்பராம தீக்ஷிதர் இருந்தது எட்டயபுரத்தில், அவர் பிறந்தது திருவாரூரில். எந்த சந்தர்ப்பத்தில் இதை எழுதினார் நமக்கு தெரியல. ஆனாலும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒரு பதவர்ணம்னு சொல்லலாம். இந்த வர்ணத்தில் வர்ணத்தோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா பல்லவி அனுபல்லவி, அதுக்கப்புறம் ஒரு முத்தாயஸ்வரம், அந்த முத்தாயஸ்வரத்துக்கும் சாகித்யம். இது வரைக்கும் ரொட்டீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கப்புறமா சரணம் ஆரம்பிக்கிறது. பொதுவாக நம்ம என்ன பார்ப்போம் வர்ணத்தில் அப்படின்னா சரணம் இருக்கும், சரணத்துக்கு அப்புறம் நிறைய சிட்டஸ்வரங்கள் இருக்கும், ஒரு எத்துக்கடை ஸ்வரங்கள், அதை பாடி ஒவ்வொன்றும் பாடி முடித்து முடித்து திருப்பி சரணத்தையே திருப்பி பாடணும். இதுதான் பொதுவாக நம்ம பார்க்குற வழக்கம். பதவர்ணமாக இருந்ததுன்னா அந்த சிட்டஸ்வரத்துக்கு சாகித்யமும் இருக்கும், அதையும் பாடி சரணத்தையும் பாடி முடிப்போம் இல்லையா. இது எல்லாத்துக்கும் எல்லா வர்ணத்துக்கும் பொருந்துது. ஸோ இங்கே சரணம்ன்றது ஒரு சரணம் தான் இருக்கும், ஒரே ஒரு வரி தான் இருக்கும், அந்த வரியே திருப்பி திருப்பி பாடிட்டு வருவோம். இந்த வர்ணத்தில் அவர் புதுசாக ஒன்று பண்ணியிருக்கார். இந்த மாதிரி வேறு எதுவும் வர்ணத்தில் இருக்கான்னு கூட தெரியல, பட் இவர் பண்ணியிருக்கார். நான் பார்த்த வரைக்கும் இது ரொம்ப தனிப்பட்டு தெரிகிற வர்ணம். இது என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சரணமானது இங்கே ஒரே வரி வந்து ரிப்பீட் ஆகாது, பல சரணங்கள் வரும். முதல்ல ஒரு சரணம் வரும், அதுக்கப்புறம் ரெண்டு சிட்டஸ்வரம் வரும், ரெண்டு சிட்டஸ்வரத்துக்கும் சாகித்யம் உண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், சரணம் மாறும், அடுத்த சரணம் பாடணும், அதை பாடி திருப்பி ரெண்டு சிட்டஸ்வரம் சாகித்யம் பாடணும், அதை பாடினதுக்கப்புறமா இன்னொரு சரணம் வரும். ஸோ சரணம்ன்றது மாறிண்டே இருக்கும். எப்படி வந்து இப்போது சுவாமிகள் கீர்த்தனை பார்த்தோம் அப்படின்னா, சில கீர்த்தனங்கள் இப்போ ராமதெய்வமா புரோச்சை வரவரே அந்த மாதிரி கீர்த்தனங்கள்லாம் பல சரணங்கள் இருக்கும். ஒவ்வொரு சரணமும் மெட்டு வெவ்வேறு விதமாக இருக்கும் இல்லையா. இது கிட்டக்கிட்ட அந்த மாதிரி தான். வர்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால அதுக்கு சிட்டஸ்வர சாகித்யம் உண்டு. அதர்வைஸ் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு கீர்த்தனம், ஒரு கீர்த்தனம் எந்த ஒரு கீர்த்தனத்துக்கு பல்லவி அனுபல்லவி பல சரணங்கள், ஒவ்வொரு சரணத்துக்கும் ஒவ்வொரு மெட்டு இருக்கோ அந்த மாதிரி பண்ணப்பட்ட ஒரு வர்ணம் இது சொல்லலாம். பல சரணங்கள் உண்டு, ஒவ்வொரு சரணத்துக்கும் மெட்டும் வித்தியாசமாக இருக்கும், மெட்டும் ஒரே மெட்டு வராது. ஸோ பெரிய வர்ணம் அது. இதை பாடுறதுக்கு மினிமம் ஒரு 10 நிமிஷம் கிட்டக்க டைம் ஆகும். இங்கே என்னதுன்னா அந்த ஒரு ஸ்ருங்கார ரசத்தை காமிக்கக்கூடிய வர்ணம். ஒரு ஒரு பொண்ணு ஒத்தி இருக்கா, அந்த பொண்ணு அவளுக்கு தியாகேஷன் மேலே ரொம்ப விருப்பம், அவர் மேலே காதலாக இருக்கா. அந்த பொண்ணு அந்த பெண்ணானவள் அந்த தியாகேஷ பெருமானை நோக்கி பாடுறா, ஏங்கி பாடுறா, ஏன் இனி வந்து பார்க்கல, இவ்வளோ நாள் ஆச்சு வந்து பார்க்கலையே, நான் உன்னையே நினச்சிட்டுருக்கனே, வந்து பார்க்கக்கூடாதா, இந்த மாதிரி ஏக்கத்தை தெரியக்கூடிய சாகித்யங்கள் இதில் பார்க்கலாம். இதில் வீர வசந்த தியாகராஜன் ஒரு ஒரு வரி ஒன்று வரும். இந்த வரியானது நான் பார்த்த வரைக்கும் இந்த தீக்ஷிதர் பரம்பரையில் மட்டுமே வந்திருக்கக்கூடிய வரி. வீர வசந்த தியாகராஜ அப்படின்னு முதுசுவாமி தீக்ஷிதர் ஒரு கீர்த்தனம் பண்ணியிருக்கார். வீர வசந்த தியாகராஜன் ராமசுவாமி தீக்ஷிதரோட ஒரு அட்டத்தாழ வர்ணத்தில் வரக்கூடிய வரி அது. இந்த வரியானது இவர் திருப்பி இந்த வர்ணத்தை உபயோகப்படுத்தியிருக்கார், வீர வசந்த தியாகராஜ அப்படின்னு.
ஆகிய இந்த வரியையும் கூட அந்த தீக்ஷிதர் ஃபேமிலியை எடுத்துடணும்னா, அவள் மியூசிக்னு எடுத்துடணும்னா, அது ஒரு கண்டினியூஸ் ட்ரெடிஷன். அது ராமசுவாமி தீக்ஷிதரில் ஆரம்பித்து முத்துசுவாமி தீக்ஷிதர், பாலசுவாமி தீக்ஷிதர், அதுக்கப்புறமா சுப்பராம தீக்ஷிதர், இந்த நாலு பேர் இவரோட சாகித்யத்தில் பார்க்கலாம், இவரோட முடிவடைகிறது. ஸோ மியூசிக்ன்றது அந்த அந்த ஃபேமிலி மியூசிக்ன்றது ராமசுவாமி தீக்ஷிதர் ஆரம்பித்து சுப்பராம தீக்ஷிதர் வரைக்கும் கண்டினியூஸாக வந்திருக்கு, ஒரு பரம்பரையாக வந்திருக்கு. அந்த பரம்பரையில் சில சாகித்யங்களும் கூட இப்படி வந்திருக்குமோ அப்படின்னு இந்த வரியை பார்க்குறச்சே தோணுறது. அந்த 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 ஊரானதால் திருவாரூர்ன்ற ஊர், அந்த ஊர் எல்லாருக்கும் பொதுவான ஊர். ஆகையால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தியாகேஸ்வரை பற்றி பாடுறச்சே ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையும் சேர்த்துண்டு, வீரவசந்த அப்படின்னு சேர்த்துண்டு அதையும் பாடுறது அப்படிங்கிறது இந்த பரம்பரையில் இருந்திருக்க முடியுமோ அப்படின்னு தோணுறது. இந்த வர்ணத்தை ஸ்ரீ முசிறி சுப்பிரமணிய ஐயர் ஒரு பாடி கேட்கலாம். இந்த கீர்த்தனத்தோடு நம்ம இந்த கிருதி மாலா விபூஷணம் சீசன் 1 இதை முடிச்சுக்கிறோம். உங்களோட ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தெரிவிச்சுக்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்கிட்ட. சீக்கிரமே கிருதி மாலா விபூஷணம் சீசன் 2 சந்திக்கலாம். நமஸ்காரம். Thank you.
அடுத்த கிருதி மாலா விபூஷணம் எபிசோடில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.